ஓய்வு பெற்ற டேண்டி தொழிலாளர்களுக்கு 573 வீடுகள் கட்ட அரசு உத்தரவு. 1968 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் படி இலங்கை தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த தமிழக மக்கள் 2445 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக தமிழக அரசு தேயிலை தோட்டக் கழகம் நிறுவப்பட்டது. நீலகிரி, வால்பாறை ஆகிய இடங்களில் தேயிலை தோட்டங்களில் இவர்கள் பணிபுரிந்தனர். தற்போது 3569 பேர் நிரந்தர தொழிலாளர்களாகவும் 220 பேர் தற்காலிக தொழிலாளர்களாகவும் பணிபுரியும் நிலையில், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வுத் தொகை வழங்கப்பட்டாலும் மேலும் அவர்களுக்கு குடியிருக்கும் வீடுகள் இல்லாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் டேண்டி எனப்படும் தமிழக அரசு தேயிலை தோட்டக் கழகம் கடும் நிதி நெருக்கடியில் இயங்கி வருகிறது. இதனை எடுத்துக் கூறி பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அரசு சார்பில் நீலகிரி எம்பி ஆ ராசா, அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டதன் விளைவாக ஓய்வு பணி பயன் 29.38 கோடி ஒதுக்கீடு செய்ததும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 573 வீடுகள் கட்டவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. இதில் பயனாளிகளின் பங்களிப்பான 13.46 கோடியை அரசு ஏற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் நலிவடைந்ததாக கூறப்படும் தமிழக அரசு தேயிலை தோட்டக் கழகத்தை சீரமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு அறிவித்துள்ளது.